தமிழ் திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கிறது எத்தனையோ மொழிகளில் இருக்கிற சொற்கள் எல்லாம் அதனுடைய வேர் சொற்கள் எங்கே எங்கு தேடுகிற பொழுது அது தமிழிலே இருந்து கிடைத்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஆனால் வடகொரியாவில் வாழுகிறவர்கள் தென்னாப்பிரிக்காவில் வாழுகிறவர்கள் அவர்களுடைய குடி எது என்று பார்க்கிற பொழுது தமிழர்களுடைய குடிய அவர்களே அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் இன்றைக்கும் பச்சையம்மன் வழிபாடு இருக்கிறது இன்றைக்கும் சக்தி வழிபாடு இருக்கிறது இன்றைக்கும் தமிழர்களுடைய பெயர்களை அவர்கள் சூட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு உலகம் முழுக்க தமிழர்களுடைய சொல்லும் பொருளும் அவர்களுடைய வாழ்க்கையும் வாழ்வும் பழகி இருந்திருக்கிறது ஆக பல பல நாடுகளில் வாழுகிறவர்களுக்கும் தாய்மொழியாகவே தமிழ் இருந்திருக்கிறது என்பதைத்தான் இது நமக்கு காட்டுகிறது உலகத்தில் எத்தனையோ பேருக்கு தாய்மொழி வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் எல்லா தாய்மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குவது தமிழ் என்கிற காரணத்தினால்தான் அது இன்றைக்கும் சென்மைத்தன்மையோடு விளங்கி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த எண்களினுடைய முறை பார்க்கிற பொழுது பல மொழிகளில் பயன்படுத்துகிற சொல்லாட்சி இந்த எண்முறைகளிலிருந்து பிறந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது பெரிய அதிர்ச்சியை நமக்கு உருவாக்குகிறது சொல்லப்போனால் வடமொழியிலே ஏக் என்று சொல்வார்கள் ஒன்று என்ற சொல்லிற்கு ஏக் என்று சொல்வார்கள் இரண்டிற்கு தோ தீன் சார் பாஞ்ச் என்றெல்லாம் சொல்வார்கள் அந்த எண்கள் எப்படி தோன்றியது என்றால் இந்த வரிவடிவங்களின் மூலமாக தோன்றுகிறது என்று தோன்றியது என்று நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்போ தமிழிலே க என்கிற எழுத்து ஒன்றை குறிக்கூடியது ஏக் என்கிற சொல்லிலிருந்து உருவானது க என்று நாம் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏக்கில் இருக்கிற க என்பது ஒன்றை குறிக்கக்கூடியது தோ என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்திலிருந்து உருவானது உ அது இரண்டு என்கிற எண்ணை குறிக்கக்கூடியது அதை போல த்ரீ என்கிற மூன்று என்று சொல்லக்கூடிய வடமொழி சொல்லுக்கு இணையானது இந்த நூ என்பது த்ரீ என்பதிலிருந்து நூ என்கிற எழுத்து நமக்கு உருவாக்கி இருக்கிறது அதை போல சார் என்று சொல்லப்படுகிற கூடிய நான்கு என்று சொல்லை தரக்கூடிய சார் என்கிற சொல்லிலிருந்து ச என்கிற எழுத்து வந்திருக்கிறது அது நான்கை குறிக்கக்கூடிய சொல் அதே போல சாத் என்று சொல்லப்படக்கூடிய ஏழு என்கிற சொல்லை குறிக்கக்கூடிய எழுத்திலிருந்து ஏ என்கிற எழுத்து எடுத்திருக்கிறோம் ஏ என்பது தமிழில் எழு ஏழு என்பதை குறிக்கக்கூடிய எழுத்து அதே போல அஷ்டம் என்று சொல்லக்கூடிய எட்டு என்பதை குறிக்கக்கூடிய சொல்லிலிருந்து உருவானது ஏ அது அ என்று மாறியிருக்கிறது அஷ்டம் என்பதிலிருந்து அ என்று உருவாகியிருக்கிறது அதே போல நவ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பது என்று சொல்லக்கூடிய சொல்லிலிருந்து உருவானதுதான் பூ என்கிற சொல் உருவாகி இருக்கிறது ஆக தமிழிலே நாம் பயன்படுத்தி இருக்கிற இந்த எழுத்துக்கள் எல்லாம் வடமொழியிலேயே பேசப்படக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் உதாரணமாக அதனுடைய ஆணி வேறாக இருந்திருக்கிறது நம்முடைய மொழி என்பதை இதுவையெல்லாம் நமக்கு புலப்படுத்துகிறது வேர் சொற்கள் என்று சொல்வார்கள் அது அதனை வேர் சொற்கள் என்று சொல்வார்கள் தமிழிலே பள்ளியம் என்கிற ஒரு வார்த்தை இருந்திருக்கிறது பள்ளியம் என்கிற வார்த்தை இருந்திருக்கிறது பல்லு பல் என்கிற வார்த்தை எல்லாம் இருந்திருக்கிறது அவையெல்லாம் சிந்து சமவெளியிலே வாழ்ந்தவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் என்பது தற்போதைய பாகிஸ்தான் ராஜஸ்தான் ஹரியானா உள்ளிட்ட மாவட் மாநிலங்களை உள்ளடக்கியது ஆக அங்கே வாழ்ந்தவர்கள் கூட தமிழிலே இருக்கக்கூடிய பல் என்கிற சொல்லாட்சியை பயன்படுத்திருக்கிறார்கள் யானையினுடைய பல் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் பேசிய மொழியும் தமிழாகவே இருந்திருக்கிறது என்பதனாலே அந்த எண்களின் மூலியமாக உருவாகின சொற்களைத்தான் அவர்கள் எண்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் தமிழிலே நாம் குறிப்பிட்டிருக்கிற எண்களுக்கு என்னென்ன என்ன சொற்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறோமோ அதை தான் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் படத்திலே கூட காணலாம் க என்பது ஒன்றை குறிக்கக்கூடியது உ என்பது இரண்டை குறிக்கக்கூடியது நு என்பது மூன்றை குறிக்கக்கூடியது ச என்பது நான்கை குறிக்கக்கூடியது ரூ என்பது ஐந்தை குறிக்கக்கூடியது சா என்பது ஆரை குறிக்கக்கூடியது ஏ என்பது ஏழை குறிக்கக்கூடியது ஆ என்பது எட்டை குறிக்கக்கூடியது கு என்பது ஒன்பதை குறிக்கக்கூடியது இந்த எண்களைத்தான் பயன்படுத்தி நம்முடைய முன்னையவர்கள் எண்களை வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள் உதாரணமாக இருபத்தி ஆறு என்று குறிப்பிட வேண்டுமென்றால் இப்பொழுதைக்கு நாம் இரண்டு ஆறு என்று எழுதியிருப்போம் அதை அவர்கள் உ சா என்று எழுதியிருப்பார்கள் அதற்கு என்ன அர்த்தம் என்றால் இரண்டு ஆறு என்று அர்த்தம் உதாரணமாக ஆயிரத்தி இருபது என்று எழுத வேண்டுமென்றால் நாம் இன்றைக்கு ஒன்று சுழியம் இரண்டு சுழியம் என்று எழுதுவோம் அதை அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் சு என்று எழுதி அதன் பிறகு உ என்று எழுதி அதன் பிறகு சுழியம் என்று எழுதியிருப்பார்கள் அதுதான் ஆயிரத்தி இரண்டு என்பதற்காக அவர்கள் பயன்படுத்தி இருக்கிற முறை ஆகையினாலே நம்முடைய முன்னவர்கள் அவர்கள் பயன்படுத்திய இப்பொழுது நாம் புழக்கத்தில் வண்டிகளில் பார்க்கக்கூடிய இந்த எண்களை எல்லாம் அவர்கள் தொடக்க காலத்தில் பயன்படுத்திய பொழுது அதன் மூலமாக உருவான மொழிகள் இன்றைக்கு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அதன் மூலமாக உருவான பிற மொழிகள் எல்லாம் அவற்றை பின்பற்றி கொண்டிருக்கிறது நாம் பலவற்றை விட்டோம் என்பதனாலே தான் மீண்டும் இந்த எண்களை பற்றி சிந்திக்கிற ஒரு நிகழ்ச்சியை மக்கள் தொலைக்காட்சி உருவாக்கியிருக்கிறது ஆகையினாலே நாம் தொடர்ந்து இந்த எண்களை பற்றிய சிந்தனைகளை எல்லாம் சிந்தித்து கொண்டிருப்போம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகள் சந்திப்போம் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் மொழிமைகளினாலே நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்